2017ல வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் வந்து நேரடியாக தேர்வு செய்யப்பட்டது பொதுக்குழு உறுப்பினர்களாக இருந்தால் அடிப்படை தொண்டர்களாக கிடையாது. ஆனால் ஜூன் 23ஆம் தேதி நடைபெற்ற அந்த பொதுக்குழுல வந்து அதாவது பொதுச்செயலாளர் இந்த இடைக்கால பொதுச்செயலாளராக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தேர்வு செய்யப்படும் மட்டும் அடிப்படை தொண்டர்களாக தேர்வு செய்யப்படும் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா 2017ல வந்து நீங்க அதே போல இணை ஒருங்கிணைப்பாளர் வந்து அவர் தேர்வு செய்யப்படும் போது பொதுக்குழு உறுப்பினர்களாக தான் சார் தேர்வு செய்யப்படுறாங்க, அடிப்படை தொண்டர்களாக நேரடியாக தேர்வு செய்யவில்லை. இப்ப இந்த முரண்பாடு வந்து எப்படி நீங்க இல்ல அதாவது வந்து பொது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் உருவாக்கப்பட்டது அதற்கு பின்னால் புரட்சி தலைவர் அவர்களுடைய எண்ணத்தில் உருவான இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருப்பவர்கள் இருப்பவர் கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்களால் வாக்குரிமையின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி. அந்த விதியை மாற்றவோ திருத்தம் செய்யவோ கூடாது. எந்த விதியை திருத்தினாலும் இந்த விதியை மட்டும் திருத்தம் செய்யக்கூடாது, ரத்து செய்யக்கூடாது என்பதுதான் எங்களுடைய அந்த நேரத்தில் நாங்கள் எங்களுக்குள் வகுத்து கொண்ட சட்ட விதி, கழக சட்ட விதி. அதன்படி தான் ஒருங்கிணைப்பாளர் இணைங்கிணைப்பாளர் உருவாக்கப்பட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பொறுப்பேற்றுக் கொண்டோம். அதற்கு பின்னாலே நாங்கள் இருவரும் சேர்ந்து கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் இருவரும் சேர்ந்து கையெழுத்திட்டு தான் கழகத்தினுடைய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்ற உருவாக்கி சட்ட விதியை உருவாக்கி அதன்படி தான் இந்த 4.5 ஆண்டுகாலம் நடைபெற்று வந்தது. அதில் எந்த வித மாற்றம் கிடையாது. அதற்கு பின்னாலே நாங்கள் இருவரும் சேர்ந்ததற்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால் நாங்கள் பொறுப்பாளராக இருந்து உறுப்பினர்களை சேர்க்கின்ற பணி நடந்தது. புதிதாக உறுப்பினர்களை சேர்ப்பது, புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதும் ஏற்கனவே உறுப்பினர்களாக இருந்தவர்களே புதுப்பிக்கின்ற பணி நடந்து முடிந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு கார்டுகள் உறுப்பினர் அட்டைகள் வழங்கப்பட்டதற்கு பின்னால் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் கழக சட்ட விதிப்படி முறைப்படி கழக அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். ஆணையாளர் நிறுவப்பட்டார்கள், ஆணையாளர் தேர்தியை அறிவித்தார்கள். நாங்கள் இருவரும் ஒற்றை படிவத்தின் மூலமாக மனு தாக்கல் செய்தோம். மறுபடியும் நாங்கள் இங்கே இரண்டு பேருமே வந்து அனைத்து தொண்டர்கள் மூலமாக டிசம்பர் 2021 ஒருங்கிணைப்பாளரும் இணைமுக தேர்தல் முடிந்தது. அது முறைப்படியாக இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவர்கள் ஏற்றுக்கொண்டு மற்ற கழக அமைப்பிற்கான தேர்தலை நடத்தப்பட வேண்டும் என்ற கழக சட்டவதிப்படி அவர்களுடைய ஒப்புதலுக்கு ஏற்று கீழிருந்து கிளைக்கழகத்திலிருந்து முதலில் தேர்தலை நடத்த முடிக்கப்பட்டது. அதற்கு பின்னாலே பேரூராட்சி வார்டுகளுக்கு கிளைக்கழகமாக இருக்கின்ற பேரூராட்சி வார்டுகளுக்கு தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டது. அதற்கு பின்னாலே நகராட்சிகளில் இருக்கின்ற வார்டுகளுக்கும் மாநகராட்சியில் இருக்கின்ற வார்டுகளுக்கும் கழக அமைப்பு ரீதியாக தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டது. பகுதி செயலாளர் வட்ட செயலாளர் இந்த மாநகராட்சியில் நடத்தி முடிக்கப்பட்டது. இவைகளும் முடிந்ததுக்கு பின்னால் அனைத்தையுமே இந்திய தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் சமர்ப்பித்துவிட்டு முழுமையாக தேர்தல் பணி முடிந்திருக்கிறது. ஆக இந்த எந்த நோக்கத்திற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்களால் தான் தலைமை பொறுப்பிற்கு வர வேண்டும், இருப்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற கழக சட்ட விதிப்படி தான் கூட்டு தலைமையாக இப்பொழுது நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் இணைப்பாளர் அந்த பதவியை இரண்டு பேரும் கூட்டு தலைமையாக ஏற்றதன் காரணமாக இரண்டு பேருக்குமே அடிப்படை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு உறுப்பினராக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாங்கள் இன்றைக்கு பொறுப்பினை ஏற்றிருக்கிறோம்.